செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக். செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக்னா என்ன? நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க வந்து தெரிஞ்சிருக்கும். செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் சிசிஎல் 2024 வந்துட்டு இந்த 23rd பிப்ரவரி 23rd ஆரம்பிக்க போகுது. ஸோ செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் தான், ஒன்றும் இல்லைங்க. ஸோ அதாவது வந்துட்டு என்னங்க, எப்பவுமே இப்போ வந்துட்டு நம்ம கிரிக்கெட்டர்ஸ் மட்டும் தான் கிரிக்கெட் விளையாடணுமா, மற்றவங்க யாரும் கிரிக்கெட் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு திங்க் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் திங்க் பண்ணி தான் வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலிபிரிட்டிஸ் அதாவது வந்துட்டு இந்த ஆக்டர்ஸ் ஹீரோஸ் அவங்களா இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு டோர்னமெண்ட் பிளே பண்றாங்க. அதுக்கு பேர் தான் வந்துட்டு செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக்னு வச்சிருக்காங்க. அதாவது வந்துட்டு ஐபிஎல் மாதிரி செலிபிரிட்டி பிரீமியர் லீக், அதாவது செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூஸ் பண்ணாங்க. இந்த வந்து பார்த்தீங்கன்னா 2011 இருந்து வந்துட்டு நடந்துகிட்டு வருது. ஸோ 2011 இருந்து நடந்துகிட்டு வரதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை பேஸ்ட் ஒரு டீம் வந்துட்டு இருக்குது. ஸோ அவங்களோட பேர் தான் வந்துட்டு சென்னை ரைனோஸ். ஸோ இந்த டீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்துட்டு இரண்டு முறை வந்துட்டு கப்பு வின் பண்ணிருக்கோம். முதல் முறையாக வந்துட்டு கேப்டன் சரத்குமார் கீழே கப் வின் போனோம். இரண்டாவது முறையாக வந்துட்டு விஷாலு கீழே வந்துட்டு கப்பு வின் போனோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பெருசாக வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ண குரூப் ஸ்டேஜ் எலிமினேட் ஆயிருந்தோம். நடுவில் ஒரு சீசனில் மட்டும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரன்னர்ஸ் அப் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். ஸோ நம்ம சென்னைக்கு வந்துட்டு ஒரு டீமுக்கு அது பேர் வந்துட்டு சென்னை ரைனோஸ். ஸோ இந்த வருஷம் செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பிப்ரவரி 23rd ஆரம்பிச்சு மார்ச் 17rd வரைக்கும் நடக்க போகுது. ஸோ இந்த கடந்த ரெண்டு வருஷமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக்ல வந்துட்டு நல்ல ஒரு ஃபார்மெட், அதாவது வந்து ஒரு T20 ஃபார்மெட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே T20 விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு T20 ஃபார்மெட் ஃபுல்லாக போய்கிட்டு இருந்துச்சு. பட் கடந்த இரண்டு வருஷம், அதாவது இந்த வருஷம் அண்ட் போன வருஷம் நடந்த செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக்ல ஃபார்மெட் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சேஞ்ச் பண்ணுறாங்க. அதாவது T20 போனா எல்லா லீக்குமே வந்து T20 தான் நடக்குது, கொஞ்சம் போரிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு Test 20 அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி. டெஸ்ட் 20 என்ன வித்தியாசம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம T20 20 ஓவர்ஸ் கண்டினியூஸா பிளே பண்ணுவோம். பட் இந்த டெஸ்ட் 20 என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெஸ்ட் மேட்ச்ல இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் இனிங்ஸ், செகண்ட் இனிங்ஸ், தேர்ட் இனிங்ஸ், ஃபோர்த் இனிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாலு விதமா பிரிச்சாங்க. 20 40 ஓவர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா 10 10 10 10 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஓவர்ஸ் ஒரு டீம் பேட்டிங் ஆடுவாங்க, அடுத்து 10 ஓவர்ஸ் அந்த டீம் பவுலிங் போடுவாங்க, அடுத்து 10 ஓவர்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன டீம் பேட்டிங் ஆடுவாங்க, அதுக்கடுத்து திருப்பி இன்னொன்று வந்துட்டு பவுலிங் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஸ்வாப் ஆகி தான் வரும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஓவராலாக எந்த டீம் வந்துட்டு அதிக ரன்ஸ் எடுக்கிறாங்களோ அந்த டீம் தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இனிங்ஸில் வந்துட்டு ஒரு 60 ரன்னுக்கு வந்துட்டு ஆல் அவுட் பண்ணிட்டீங்க, செகண்ட் இன்னிங்ஸில் நீங்கள் அடிச்சு ஸ்கோரை விட அந்த ஆல் அவுட் ஆன டீம் வந்துட்டு அதிகமாக அடிச்சிட்டாங்க அப்படின்னாலும் யார் அதிக ரன்ஸ் அடிக்கிறாங்களோ அந்த டீம் தான் வின் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக்ல இருக்கக்கூடிய ஒரு ரூலாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ரூல், மேபி வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்னால அவங்க வந்துட்டு கிரியேட் பண்ணதுனால இது அவங்களுக்கு ஓகேவா இருக்கும். பட் அதை தாண்டி ஆசை ப்ரொஃபஷனலம் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரொம்ப வேகாக ஒரு ரூல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு அதை விட்டுறோம். ஸோ இதுக்கு பேர் தான் வந்துட்டு செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக், ஒன்றும் இல்லைங்க. ஸோ சென்னை அதாவது பாலிவுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்துட்டு நிறைய பேர் வருவாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து வருவாங்க, மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேருந்து வருவாங்க, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு பஞ்சாப்லேருந்து வராங்க, போஜ்பூரிலேருந்து வராங்க. ஸோ மொத்தம் இந்த சீசன் வந்துட்டு 8 டீம்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த 8 டீம்ஸ் யார் யாரெல்லாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து மும்பை ஹீரோஸ், இன்னொன்று கேரளா ஸ்ட்ரைக்கர்ஸ், தெலுங்கு வாரியர்ஸ், போஜ்பூரி கிங்ஸ், பெங்கால் டைகர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பஞ்சாப் டீசர், சென்னை ரைனோஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கர்நாடகா புல்டோசர்ஸ்ங்க. ஸோ இதுதான் இந்த சீசன்ல ஆட போற மொத்த 8 டீம். நடுவில் ஒரு சீசன் வந்துட்டு நம்ம சென்னை ரைனோஸ் டீம் வந்துட்டு பிளே பண்ணல. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்றது தெரியல. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தெரியலன்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கான ரீசன் என்ன, நம்ம ஊர்ல அதாவது வந்துட்டு நம்ம நடிகர் சங்கம் இருக்காங்க பாத்தீங்களா, ஸோ அவங்க வந்துட்டு ஒரு லீக் கண்டக்ட் பண்ணாங்க, நம்ம நடிகர் சங்கத்துக்குள்ளேயே ஒரு லீக் வச்சு முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரீசனால நம்ம சென்னை ரைனோஸ் வந்துட்டு அந்த சீசன் வந்துட்டு அங்கே போய் பிளே பண்ணல. இந்த சீசன் நம்ம சென்னை ரைனோஸ் உடைய கேப்டன் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆரியா தாங்க. ஸோ லாஸ்ட் 2-3 சீசன்ஸாக வந்துட்டு சென்னை ரைனோஸ்க்கு கேப்டனாக இருக்கிறது யாருன்னா நம்மளோட ஆரியா தான் வந்துட்டு கேப்டன்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் அவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு கேப்டன்சியில் வந்துட்டு பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ சென்னை ரைனோஸ் டீமுக்கு கேப்டன் ஆரியா தான். ஸோ நம்ம டீமில் யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆரியா இருக்காரு, அசோக் செல்வன் இருக்காரு, ஜீவா இருக்காரு, பரத் இருக்காரு, அப்புறம் சாந்தனு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேர், அப்புறம் பிருத்திவிராஜ் இருக்காரு, ரமணா இருக்காரு. ஸோ எல்லாமே வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது வந்துட்டு பல வருஷமா வந்துட்டு இந்த சிசிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா, அந்த பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ எல்லா சீசனுமே வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அவங்க தான். ஸோ இந்த சீசனுமே வந்துட்டு நம்ம டீம் வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் நான் வந்துட்டு திங்க் பண்றேன். ஸோ நீங்க என்ன திங்க் பண்ணீங்க, சிசிஎல்ல வந்துட்டு இந்த வருஷம் வந்துட்டு நம்ம டீம் வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டீமோட மேட்சஸ் என்னைக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம டீமோட மேட்சஸ் வந்துட்டு 25ஆம் தேதி முதல் போட்டி இருக்கு நமக்கு. அண்ட் நம்ம சென்னை ரெண்டு ஸ்டீமோட நான் என்ன ஒரு 3 முக்கியமான மெம்பர்ஸ் வந்துட்டு மறந்துட்டேன். ஸோ யாருன்னா கலையரசன், விஷ்ணு விஷால், அப்புறமா விக்ராந்த். ஸோ இவங்க 3 பேருமே வந்துட்டு ஒரு இன்டர்வல் பார்ட் ஆஃப் தி டீம். அதாவது வந்துட்டு பல வருஷமா இந்த டீம் தான் இப்போ நான் பேசின பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் அந்த பிளேயர்ஸ் தான் பல வருஷமா நம்மளுடைய சிசியில் வந்துட்டு சென்னை ரைனோஸ்க்கு பிளே பண்ணிக்கிறாங்க. அண்ட் சென்னை ரைனோஸ் வந்துட்டு நம்மளுடைய முதல் போட்டியை வந்துட்டு என்னைக்கு பிளே பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 25th February மதியம் 2:30 வந்துட்டு முதல் இதை வந்துட்டு நம்ம 2 மணிக்கு வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இருக்கு. ஸோ யார் கூட பிளே பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் டீஷர். ஸோ இந்த டீமுடைய கேப்டன் பஞ்சாப் டீஷரோட கேப்டன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனு சூத் தான் கேப்டன். ஸோ அவங்க கூட தான் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் பிளே பண்ணுவோம். இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா
துபாயில நடக்குது. அதாவது வந்துட்டு இந்த சீசன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு துபாய் ஷார்ஜால வந்துட்டு ஒரு சில மேட்சஸ் அப்புறம் வந்துட்டு இந்தியாவில வந்து ஹைதராபாத்ல ஒரு சில மேட்சஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ நம்மளோட முதல் மேட்ச் நம்ம வந்துட்டு ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியம் தான் வந்துட்டு பிளே பண்ண போறோம். ஸோ சென்னை ரைனோஸ் அப் அகேன்ஸ்ட் பஞ்சாப் டீசர். ஸோ அதுக்கு அடுத்த போட்டி என்னைக்கு இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மூன்றாம் தேதி அடுத்த போட்டி. ஸோ சென்னை ரைனோஸ்க்கும் கர்நாடகா புல்டோசர்ஸ்க்கும் இருக்கு. ஸோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் 6:30 ஸ்டார்ட் ஆகுது, நைட் 10:30 வந்து முடியும். ஸோ அதுக்கு அடுத்த போட்டி சென்னை ரைனோஸ்க்கு எப்போ இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 10th. இந்த போட்டி வந்துட்டு சென்னை ரைனோஸ் வர்சஸ் கேரளா ஸ்ட்ரைக்கர்ஸ். ஸோ இந்த போட்டி வந்துட்டு ஈவினிங் 6:30 ஆரம்பிச்சு ஈவினிங் 10:30 இருக்கு இந்த போட்டியுமே வந்துட்டு. நம்மளுடைய இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் வந்து நான் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டேன். ஸோ சென்னைக்கு வந்துட்டு மொத்தம் 4 மேட்ச் இருக்கும். ஸோ அந்த 4th மேட்ச்ல வந்துட்டு மார்ச் 1st இந்த மேட்ச் மிஸ் பண்ணிருக்கேன் நான். ஸோ மார்ச் 1st இந்த மேட்ச் யார் கூட இருக்கு அப்படின்னு போஜ்பூரி டீம் கூட இருக்கு. ஸோ போஜ்பூரி தபாங்ஸ் அவங்க டீம் போயிரு. ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு ஈவினிங் 2:00 டு ஈவினிங் 6:00, அதாவது ஆஃப்டர்நூன் 2:00 டு 6:00 இருக்கு. ஸோ இதுதான் நம்ம டீம் இருக்கக்கூடிய 4 மேட்சஸ். ஸோ இந்த 4 மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ராபின் ஃபார்மட் தான் இருக்கும். ஸோ டாப் 4 டீம்ஸ் குவாலிஃபை ஆகும். 8 டீம்ல வந்துட்டு எல்லாரும் கூட நம்ம வந்து மேட்ச் ஆட போகிறது. எல்லா டீமும் 4 மேட்ச் போட தான் பிளே பண்ணுவாங்க. அந்த 4 மேட்ச்ல எந்த டீம் வந்துட்டு டேபிள்ல டாப்ல இருக்காங்களோ, ஸோ டாப் 4 டீம்ஸ் வந்துட்டு செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த டீம்ஸ் வந்துட்டு அப்படியே ஃபைனல்ஸ் போய் அந்த ஃபைனல்ஸ் யார் வின் பண்றாங்க அப்படின்னு தான் இருக்கும். ஸோ ரீசெண்டா டைட்டில் வின் பண்ணது எந்த டீம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் வந்துட்டு தெலுங்கு வாரியர்ஸ் வந்துட்டு மேட்ச் வந்துட்டு அதாவது டைட்டில் வந்துட்டு வின் பண்ணாங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் டைட்டில். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த முறை வந்துட்டு சிசிஎல வந்துட்டு நம்ம தமிழ் டீம் அதாவது சென்னை ரைனோஸ் வந்துட்டு வின் பண்ணுவாங்க திங்க் போனோம். ஸோ நீங்க என்ன திங்க் பண்றீங்க இந்த செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் பத்தி? ஸோ நீங்க செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் எத்தனை வருஷமா ஃபாலோ பண்றீங்க? நான் பார்த்து பாத்தீங்கன்னா 2011 இருந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லியாங்க. ஸோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அப்படின்னு சொல்லேன். ஏன் அப்படின்னு தெரியல. ஸோ அந்த டைம்ல வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆர்வமா இருக்கும் இதை வந்து பாக்குறதுக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கும் இதை வந்து பிடிக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டூ சப்ஸ்கிரைப் டு கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ். நான் உங்களை விஜய். நன்றி, வணக்கம். See you in my next video guys. Bye. See you.